வணக்கம் நண்பர்களே, தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சரும் திமுகவுடைய இளைஞரணியுடைய தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவருடைய சோசியல் மீடியாவில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. ஒரு புகைப்படத்தை மட்டும் ஷேர் பண்ணியிருக்காரு. என்ன புகைப்படம் அப்படின்னா, கொசுபத்தி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொசுபத்தியுடைய புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. இது பெரிய விவாத பொருளாக மாறியிருக்கு. காரணம், ஒரு வாரத்துக்கு முன்னாடி சனாதன ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிற மாநாட்டில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்னா, இந்த டெங்கு, கொசு, மலேரியா இதெல்லாம் எதிர்க்க மாட்டோம், இதெல்லாம் ஒழிப்போம், அதே மாதிரி தான் சனாதனத்தையும் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாரு. சனாதன தர்மத்தையும் ஒழிக்கணும் அப்படின்னு பேசினாரா, அதற்கு மிக கடுமையான எதிர்ப்பு நாடு முழுவதும் இருந்து வந்துச்சு. இதை எல்லாரும் நம்ம மறந்திருக்க மாட்டோம். இப்போ இந்த கொசுபத்தியை போட்டதுக்கு பாஜகவினர் என்ன குறிப்பிடுறாங்கன்னா, சனாதன தர்மத்தை கொசு மலேரியாவோட கம்பேர் பண்ணாரு. இப்போ கொசுபத்தியை மட்டும் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. இது மறைமுகமாக இந்த சனாதனத்தை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்கான குறியீடு தான், அதை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிற மாதிரியான குறியீடு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கடுமையான எதிர்ப்புகளை வந்து தெரிவிக்கிறாங்க. திமுகவை சேர்ந்த சில பேர் பார்த்தீங்களா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை, அவருடைய ஸ்டேட்மெண்ட்டில் அவர் போல்டாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிக்கு இருக்காங்க திமுகவை சேர்ந்தவர்கள். இப்போ பாஜக இன்னொரு ஒரு பாயிண்டை வந்து முன்வைக்கிறாங்க. என்ன தெரியுமா, தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் டிஎம்கேக்கு சில விரிவாக்கம் வந்து கொடுத்தாரு. டி அப்படின்னா டெங்கு, எம் அப்படின்னா மலேரியா, கே அப்படின்னா கொசு. டிஎம்கேக்கு புது பேர் டெங்கு, கொசு, மலேரியா, இதுதான் புது விரிவாக்கம் அப்படின்னு சமீபத்தில் அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டிருந்தாரு. இப்போ பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அண்ணாமலை டிஎம்கேக்கு புது விளக்கம் வந்து கொடுத்தாரு. அந்த டிஎம்கே, புது டிஎம்கேக்கான அந்த லோகோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த லோகோவை தான் இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. அந்த புது லோகோ தான் கொசுபத்தி அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க. பெரிய டிபேட் வந்து நடக்குதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாமல் இந்த கொசுபத்தியுடைய புகைப்படத்தை மட்டும் போடுறது, இந்த மறைமுக குறியீடு, இதெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய பாலிடிக்ஸில் அரசியல் காலத்தில் தேவையில்லாத ஒன்று அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. சென்னையில் மதுரை வாயில் இருக்குது பார்த்தீங்களா, சென்னையில் மதுரை வாயிலில் ரக்ஷன் அப்படிங்கிற 4 வயசு பையன் டெங்கு காய்ச்சல் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனளிக்காமல் இறந்து போயிருக்காரு. இது இப்போ நடந்த ஒரு நிகழ்வு. அப்போ பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்க, அந்த இறந்து போன ரக்ஷனுடைய பெற்றோர்கள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, அந்த மதுரை வாயல் பகுதியில் இருக்க சுகாதார சீர்கேடு காரணமாக தான் என்னுடைய பையனுக்கு டெங்கு காய்ச்சல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் குற்றச்சட்டம் வந்து முன்வைக்கிறாங்க. மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா, மாநகராட்சியுடைய அதிகாரிகள் தேங்கி இருக்கக்கூடிய கழிவு நீர் இருக்கு பார்த்தீங்களா, அதை முறையாக அகற்றாதது தான் இதற்கு காரணம், டெங்கு காய்ச்சல், என் பையனுக்கு டெங்கு காய்ச்சல் வந்ததுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறந்து போன பையனுடைய பெற்றோர்கள் குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறாங்க. அப்போ இது போன்ற சீரியஸான இஷ்யூ நம்மளுடைய சொசைட்டியில நம்ம வந்து பார்த்துக்கிருக்கோம். அப்போ கவர்மெண்ட் அதை வந்து தடுக்கிறதுக்கு, இது போன்ற பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அதை விட்டுட்டு சோசியல் மீடியாவில் கொசுபத்தியுடைய புகைப்படத்தை மட்டும் போட்டு அதுக்கு மேலே 2 லைன் எழுதியிருக்கலாம், டெங்கு காய்ச்சல் ரொம்ப தீவிரமாக பரவிக்கு இருக்கிறதுனால கொசுக்கிட்டே இருந்து நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ளணும், அதுக்கு இந்த கொசு பற்றி இதெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 லைன் எழுதியிருந்தால் பரவாயில்ல. ஆனால் ஒரே ஒரு புகைப்படத்தை மட்டும் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு, இதுதான் ஒரு பெரிய ஒரு விவாத பொருளாக வந்து மாறியிருக்கா. இப்போ மிக முக்கியமான விஷயம், என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ திமுக வந்து மாநில கட்சியாக இருக்காங்க, கிட்டத்தட்ட 60-70 வருடம் ஆயிடுச்சு, இன்னும் மாநில கட்சியாக இருக்காங்க. கும்மிடி பூண்டியை தாண்டி திமுகவுக்கு எந்த ஒரு செல்வாக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட திமுகவுடைய எதிர்கட்சிகள் ஹேட்டர்ஸ் வந்து சொல்லிக்கிருப்பாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணமாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இது போன்ற சர்ச்சையான பேச்சுக்கள், சனாதனம் குறித்து, சனாதன தர்மம் குறித்து பேசக்கூடிய இது போன்ற பேச்சுக்கள் காரணமாக தான் அவங்களால தமிழ்நாட்டை தாண்டி வேறு எங்கேயும் போய் பாலிடிக்ஸ் அவங்களால பண்ண முடியலை அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை. அதாவது நேஷனல் பாலிடிக்ஸுக்குள்ளே திமுக போகணும் அப்படின்னா, இந்த சனாதனம் குறித்து, சனாதன தர்மம் குறித்து அவங்க பேசக்கூடிய பேச்சுக்கள், சர்ச்சையான கருத்துக்களை அவங்க முற்றிலுமாக கைவிடணும் அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை. இல்லை, எப்போவுமே நாங்கள் மாநில கட்சியாக இருந்துக்கிறோம், அப்போ நாங்கள் இப்படி பேசினா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு திமுகவினை நினச்சாலும் அதுலேயும் பெரிய சிக்கல் இருக்குது. இப்போ அண்ணாமலை போன்ற வளர்ந்து வரக்கூடிய நிறைய பொலிட்டீஷியன்ஸ் வந்து இருக்காங்க. குறிப்பாக அண்ணாமலையை வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன், ஏன்னா நாளுக்கு நாள் அவருடைய பாப்புலாரிட்டி வந்து அதிகமாகுது. அவர் திமுகவுக்கு எதிராக முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள், சனாதனத்தை திமுக இப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிருக்காரு. அந்த கருத்துக்களை மக்களை வந்து ரீச் ஆக வச்சுக்கிருக்காரு. அப்போ நிச்சயமாக ஃபியூச்சர் தமிழ்நாட்டில் கூட சனாதனத்துக்கு எதிராக திமுகவினர் பேச முடியாத சூழல் வரும் அப்படிங்கறதான் என்னுடைய நம்பிக்கை. அதனால தமிழ்நாட்டை தாண்டி போய் அரசியல் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக சனாதனத்துக்கு எதிரான கருத்துக்களை திமுக கைவிடணும்.
இல்லை அப்படின்னாலும் கைவிட்டு தான் ஆகணும். ஏன்னா தமிழ்நாடு பாலிடிக்ஸ், தமிழக அரசியல் களமும் நாளுக்கு நாள் மாறிக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு இப்போ ரெண்டாவது டாபிக் வந்து போகிறேன். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் குடிமகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்துடைய இயக்குனர் இசக்கி கார்வண்ணன் அவர் ஒரு பேட்டி வந்து கொடுத்துருக்காரு. அந்த பேட்டி பெரிய ஒரு விவாத பொருளாக மாறி இருக்குங்க. அந்த தமிழ் குடிமகன் அப்படிங்கிற படத்தில் சேரன் சார் நடித்தது, அந்த படத்தில் ஒரு டயலாக் வச்சுருப்பார் நீதிமன்றத்தில், இந்த சமூக முன்னேற்றத்துக்காக சமூக ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக போராடினாங்க பார்த்தீங்களா, போராடினவங்களில் பெரியாரும் ஒருத்தர், பெரியார் மட்டும்தான் போராடினார் அப்படிங்கிறத நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் ஒரு டயலாக் வருது. அந்த டயலாக் குறித்து ஒரு நேர்காணலில் அவர்கிட்ட கேள்வி வந்து கேட்கப்படுது. அதற்கு அந்த டைரக்டர் என்ன சொல்கிறாரு, இசக்கி கார்வண்ணன் அந்த டைரக்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பெரியாருக்கு முன்னாடியே ஏகப்பட்ட பேர் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன், அயோத்திதாச பண்டிதர், இவங்கெல்லாம் ஏகப்பட்ட சமூக சீர்திருத்த கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காங்க. பெரியார் வந்ததுக்கப்புறம் தான் இந்த சமூக மாற்றமே உருவானுச்சு அப்படிங்கிற மாதிரி திராவிடம் வந்து ஒரு லேபிளை வந்து ஒட்டுது, இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இசக்கி கார்வண்ணன் தெரிவிச்சிருக்காரு. அடுத்து என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, சத்யராஜ் நடித்த பெரியார் அப்படிங்கிற அந்த படம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த படத்துக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு 95 லட்சம் ரூபாய் வந்து கவர்மெண்ட்டே வந்து கொடுத்தாங்க. அந்த படத்தில் எப்படி காட்சிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, பெரியார் வந்து யாருக்கு குரு மாதிரி காட்டியிருக்காங்க தெரியுமா, ரெட்டைமலை சீனிவாசனுக்கு குரு மாதிரி பெரியாரை வந்து காட்டியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி வந்து ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இசக்கி கார்வண்ணன் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டிக்கு ஆதரவான எதிர்ப்பான எதிர்கருத்துக்கள் ஆதரவு கருத்துக்கள் ரெண்டையும் நம்ம பரவலாக பார்க்க முடியுது. என்னுடைய பார்வை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த சமூக முன்னேற்றத்துக்கும் பெரியார் தான் காரணம், பெரியார் இல்லைன்னா ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது அப்படிங்கிற வாதத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இசக்கி கார்வண்ணன் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட பேர் சமூக சீர்திருத்தத்துக்காக போராடியிருப்பாங்க, அதில் ஒருத்தராக பெரியார் இருக்கலாமே தவிர பெரியார்னால தான் எல்லா மாற்றமும் அப்படிங்கிறத அந்த லேபிள் ஓட்டுறதை நானும் எதிர்க்கிறேன். உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், அதாவது விதவைகள் மறுமண சட்டம் அப்படிங்கிறது பெரியாரெலாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்துருச்சு, 1856 வந்துச்சு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இந்த சதி அப்படிங்கிற அந்த உடன்கட்டை ஏறக்கூடிய அந்த வழக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு எதிரான சட்டம் 1829 வந்துச்சு. அப்போ பெரியாருக்கு முன்னாடியே சமூக சீர்திருத்தங்கள் படிப்படியாக வந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போது ஒவ்வொரு காலகட்டத்தில் நாள் ஆக ஆக வருஷங்கள் ஓட ஓட மனிதன் என்ன பண்ணுவான்னா, அவன்கிட்ட இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்களை அவனே விட்டுட்டு அடுத்த ஒரு படிநிலைக்கு மனிதன் வந்து முன்னேறுவான். அப்போ நார்மலாகவே மனிதன் வந்து ப்ராசஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கான். அப்போ அந்த ப்ராசஸ் ஆகக்கூடிய காலகட்டத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காரு, ஏதோ ஒன்று ரெண்டு போராட்டத்தை நடத்தியிருக்காரு அப்படிங்கிறதுக்காகவே அவர் தான் மனிதனுடைய முன்னேற்றத்தை காரணம், அவர் இல்லைன்னா இப்போ எல்லோரும் படிச்சிருக்கவே முடியாது, ஆடு மேய்ச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை முடிக்கிறேன். இதை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லைனா ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய்ஹிந்த்.